இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம். என்னன்னு பாருங்களேன், கீழ்கண்டவற்றுள் எக்ஸ் மற்றும் ஒய் விகிதமுறு எண்களா அல்லது விகிதமுறா எண்களா என காண்க. ஃபைன் வெதர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரேஷனல் ஆர் இரேஷனல் இன் தி ஃபாலோயிங். என்ன கொடுத்துருக்காங்க பாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 2+√3, பி இஸ் ஈக்குவல் டு 2-√3, எக்ஸ் என்னது ஏ பிளஸ் பி, ஒய் என்னது ஏ மைனஸ் பி. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஏங்கிறது என்னது 2+√3, ரைட். பிங்கிறது என்னது 2-√3. ஸோ இந்த ரெண்டையும் சமம் பண்ணுறோம். ஸோ √3 என்ன ஆயிரும், கேன்சலாக மிச்சம் என்ன இருக்கும், 4 இருக்கும். சரியா, 4 எந்த குழப்பம் இல்லாமல் அது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ திஸ் இஸ் ரேஷனல், தமிழில் விகிதம் உறக்கூடிய எண். அடுத்து பாருங்க, ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அப்படின்னா 2+√3 மைனஸ் வருது. ஸோ மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், +√3. ஸோ ரெண்டுலேருந்து ரெண்டு போனால் 0. ஸோ √3+√3 2√3. ஸோ √3ங்கிறது என்னது, ஒரு ரேஷனல் நம்பர், ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் ரெண்டு அளவு இருக்குன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இர்ரேஷனல் நம்பர் கிடைக்கும், விகிதமுறா எண். ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதுதான் ஐடியா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம வில் டேக். அப்போ அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு √2+7 கொடுத்துருக்காங்க. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு √2-7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா யூ கெட் √2+√2, ரைட். 7 மைனஸ்னா 0. ஸோ இந்த நம்பர் என்னது, இது √2 × √2, இது வந்து கண்டிப்பாக இர்ரேஷனல். ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஏ மைனஸ் பி, ஸோ இங்கேருந்து கழிச்சிங்கன்னா √2 √2 கேன்சல் ஆகிரும், 7 −-7. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் 14. இது ஒரு ரேஷனல் நம்பர், வீதம் முறக்கூடிய எண். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து செஞ்சிடலாம். கொஞ்சம் கவனமாக மட்டும் நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு திங்க். அடுத்த கேஸ் பாருங்கள், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு √75, பி எவ்வளவு, பி இஸ் ஈக்குவல் √3. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ 75 ஓகே நம்ம செய்யலாம். ஸோ ஏபிங்கிறது ப்ராடக்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டும் போது √75 × 3. ஸோ இதை ஆக்சுவலாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், எங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாமா. ஸோ 75 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 3 25. ஸோ 5 5. ஸோ அப்போ இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, திஸ் பிகம்ஸ் 3 × 5 × 5 × 3, சரிங்களா. ஸோ இதுக்கு ரூட்டு. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 1 எடுத்தால் போதும். ஏன்னா 3 × 3 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயருக்கு √3 3, அது மாதிரி 5 ஸ்கொயருக்கு √5, ரைட். திஸ் பிகம்ஸ் 15. ஸோ 15ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர், சரியா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏ டிவைடட் பை பி பார்க்க போகிறோம். ஓகே, வில் டூ இட். ஏ டிவைடட் பை பி, ஸோ திஸ் மீன்ஸ் ஏ இப்போ தான் பார்த்தோம், ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு, ஏ என்ன பார்த்தோம், 3 × 5 × 5, அதுக்கு ரூட்டு, டிவைடட் பை √3. ஸோ ரூட்டை காமன் ஆக்கலாம், ஏன்னா ஒரே ரூட் தான் இருக்குது, ஒரே ரேடிக்கல்ஸ் தானே இருக்குது. ஸோ 3 × 5 × 5 டிவைடட் பை 3. ஸோ 3 3 கேன்சல் ஆகிரும், 25 25 ரூட் எடுத்தால் 5. திஸ் மீன்ஸ் 5. அப்போ இது என்னது, ரேஷனல் நம்பர். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் ரேஷனல், இதுவும் ரேஷனல், வீதம் வரக்கூடிய எண். இப்போ லாஸ்ட்டு இதை நம்ம என்ன செய்யலாம், வி வில் டேக்அப். அங்கே என்ன இருக்கு பாருங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு √18. ஸோ இங்கே நம்ம ரேஷனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம், வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா செஞ்சே காமிச்சிடலாம், மனசிலே செஞ்சிடலாம், அதுதான் யோசித்தேன். ஓகே, 3 3. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு √2 × 3 × 3. அடுத்து பி எடுத்துக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ ஏபி கேட்குறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே ரூட்டில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹோல் √2 × 3 × 3 × 3. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், 3 × 3 9, அதுக்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ 3 இங்கே 2 × 3, இது ரெண்டுக்குமே நம்ம ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ √6. அப்போ இது எந்த சந்தேகம் இல்லாமல் ஒரு இர்ரேஷனல் நம்பர், ரைட். ஸோ இந்த இது வந்து இர்ரேஷனல் நம்பர்,
ஏபிங்கிறது ஒரு இர்ரேஷனல். ஓகே, அடுத்து ஒய் பார்க்கலாம். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிவைடட் பை பி கொடுத்துருக்காங்க இல்லையா. டெலிட் திஸ் டூ பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, ஏ டிவைடட் பை பி. ரெண்டுமே ஒரே ரூட் தான் இருக்குது, ஸோ ஹோல் ரூட் ஆகிக்கலாம். டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ டிவைடட் பை த்ரீ. ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும், ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ். ஸோ ரூட் சிக்ஸுங்கிறது, சிக்ஸுங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ ரூட் சிக்ஸுங்கிறது இட் இஸ் இர்ரேஷனல் நம்பர். ஸோ அப்போ எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சுலபமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடித்து விடலாம்.